எதை பத்தி கவலைப்பட்டிருக்கான், என்ன அவனுக்கு தெரியும்? உணவு நஞ்சு இல்லாம இருக்குன்னு சொல்ல முடியுமா? கீரை சாப்பிடுற எங்க விளையுது, காய்கறி பாரு. அப்பாவுடைய கண்ணொழி நம்மாழ்வார் கண்ணொழிய திராட்சையை சாப்பிட்டுருவேடா நீ, டோக்ரான் நோக்ரான் அப்படி இருந்தாரு. திராட்சையில பூச்சி மருந்தடிச்சது இல்லை, இப்படி கொத்தா காய்ச்சது இல்லை, டப்பா பூரா மருந்து வச்சுக்கிட்டு இப்படி அப்படி முக்கி முக்கி எடுக்கிறான். அதை நீ சாப்பிட்ற, கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சு போகுது. அணு உலை இல்லாம எப்படி சிமான் நீ மின்சாரத்தை? இது அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? இது கேள்வி. இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது மின் அணு உலையாலையா? இது கேள்வி. பதில் இருக்கா? அணு உலை வெடிக்கணும்னு யார் சொன்னது உனக்கு? அணு உலையை குளிர வச்சுக்கொண்டே இருக்க வேண்டும், அந்த உலையின் மீது தண்ணீரை பீச்சு அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அந்த தண்ணீர் எங்காவது ஓடி கலக்க வேண்டும். அதனாலேயே கடற்கரை ஓரத்தில் எதை வைப்பார்கள்? அதை பீச்சு அடிக்கிற தண்ணீர் ஓடி போய் கடல்ல கலக்குது இல்ல, அந்த கடல்ல இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் விஷமாயிரும், குறிப்பா மீன். உலக மக்களினுடைய உணவு தேவையில் 33 விழுக்காடை நிறைவு செய்வது மீன்கள் தான், கடல் உணவு தான். இப்ப அந்த தண்ணி ஓடுது இல்ல, உங்களால நம்ப முடியுதா பாருங்க, தண்ணி ஓடுது இல்ல, நிலத்துல பட்டு அந்த நிலத்துல ஒரு புல்லு முளைச்சு அந்த புல்ல பசுமாடு சாப்பிட்டு அந்த பசுமாடு பாலை கறந்து அந்த பால்ல இருந்து நெய்யை எடுத்து அந்த நெய்யை ஒரு கண்ணாடி போத்தல்ல அடைச்சு அதை இருட்டு அறையில் வைத்து விளக்கெல்லாம் அணைச்சிட்டு இருட்டறையில் வைத்து விட்டால் பளிச்சென்று பகல் போல ஒளிரும் என்கிறார். எப்படி எல்லாம் தெரிந்து கொண்டுதான் நம்ம தலையில அணுலையை கட்டினாவே? நன்கு கட்டப்பட்ட காங்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் கிழித்துக் கொண்டு ஊடுருவி செல்லுங்கிறான். கான்கிரீட் சுவரே லட்சம் கிலோமீட்டர் வேகம் தான் என் சதை எம்மாத்திரம். நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி எங்க தாத்தா ஜம்பலிங்க முதலியார் பண்ணது. ஏன்னா அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான்னு சொல்லுவோம்ல, அது நம்ம தாத்தா ஒரு ஆளு. 500 ஏக்கர் சொந்த நிலம் சாமி, சொந்த நிலம். கிணறு தோண்ட வெட்டுறாருங்க, கருப்பாத வருது. இங்க ஒரு தாத்தா இருக்கேன், அவர் பைத்தியக்காரன் காமராஜன். காமராஜ ஏதோ இந்த கருப்பா வருது என்னன்னு பாரு. ஏ ஜம்ப, இதை வாடா நேருக்கிட்ட போய் காட்டினா நிலக்கரி தெரியுது. தனி சொத்து 500 ஏக்கரை பொது சொத்தாக மாத்தியவன் நம்ம தாத்தன் ஜம்பலிங்க முதலியார். இன்னைக்கு 60,000 ஏக்கர் எடுத்திருக்கான். நிலம் கொடுத்தது நானும் வளம் கொடுத்தது நானும் வீட்டை காலி பண்ணி எல்லாம் போயிட்டான். 299 பேரை எடுத்திருக்கான் வேலைக்கு, ஒருத்தன் கூட தமிழ இல்லை. உனக்கு அதை பத்தி கவலை? தான் டாஸ்மார்க் திறந்திருக்கு, தினம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, பிடித்த நடிகர்கள் படம் வருது. உனக்கெல்லாம் கொசுக்கு மருந்தடிக்கிற மாதிரி விஷத்தடிச்சு சா வைக்கணும்டா உங்களையெல்லாம். ஐயோ, ஒருத்தருக்கு அவன் இன்னொரு பைத்தியக்காரன் நம்ம பாட்டு பாரதி. பாரதின்னு பாரதிய பாட்டன் என்கிறார் சீமான். பாருங்கள் பார்ப்பன அடிமை இவன். ஏடா பெரியார் தந்தையா இருக்கும்போது பாரதி பாட்டனா இருக்கக்கூடாதா? எனக்கு இருக்கக்கூடாதா? ஊவேசாவை தாத்தா என்று சுருட்டி அடிக்கிறார். இருக்கட்டும்டா, சோனியா காந்தி அண்ணையா இருக்கும் போது ஊவேசானுக்கு தாத்தா இருந்தாங்க, உனக்கு என்ன பிரச்சனை? தமிழர் இலக்கிய வரலாற்றிலே ஒரு தொய்வு ஒரு தேக்க நிலை இருக்கிற போது புது ரத்தம் பாய்ச்சிய புரட்சியாளன் பாரதி, பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தியவன் பாரதி. அவனுக்கு பிறகு அவன் தாக்கம் இல்லாத எவனும் எழுதல. அவன் சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகம் அறிவுடன் என் படைத்தாய். டே, நீ எல்லா பயிலும் கோயிலில் போய் எனக்கு நல்ல அறிவை கொடு, நல்ல புத்தியை கொடு, இதான்டா கேப்ப. அதே சாமிகிட்ட போய் இவன் எதுக்கு இவ்வளோ அறிவு எனக்கு கொடுத்த? புறா பயில முட்டா பயில படைச்சு விட்டு என்னை மட்டும் அறிவை படைச்சு விட்ட? நான் பேசுறது இவனுக்கும் புரியலன்னு கேட்டேன். ஒரே ஆள் உலகத்துல நம்ம பாட்டம் தான். அது மாதிரி இப்ப நான் என்ன கேட்க வேண்டியிருக்கேன் இவன், இவங்களோட என்ன எதுக்கு பிறக்க வச்சா? எதுக்கு பிறக்க வச்சா? இந்த நாய் நரியா பிறந்திருந்தாலும் நாலு வீட்டில் நக்கி சாப்பிட்டு செத்துருக்கலாம்ல,
இது இந்த மானங்கட்ட பிழப்பு. இந்த பேச்ச 13 ஆண்டா சுடுகாட்டில் வச்சா 4 புடம் எந்திரிச்சிருக்கு. பாவம் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க, கத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு இனமா? இது ஒரு இனமா? ஒரு சொத்து தண்ணி தர முடியாது. தண்ணி கொடுக்க நாங்கள் முட்டாளா? 10 சீட்டு கொடுப்பார் ஐயா ஸ்டாலின், 10 சீட்டு. அவன் தண்ணி தர மாட்டான், இவர் கொடுத்துருவார். நீ மானம் கட்டு அவனுக்கு போட்டுவ. டேய் இப்ப சொல்ற உண்மையிலேயே நான் வந்து தீவிரவாதியா இல்லாம இருக்கிறதுக்கு நீ பாராட்டணும்டா. நான் ஜனநாயகவாதியா இருக்கிறதுக்கு என்னை கும்பலும்டா. தனும் என் ஆள் மனதில் இருக்கிற ஆத்திரம் கோபத்தை வெளிக்காட்டாம எத்தனை நாளைக்குடா அந்த மானங்கட்ட நடிப்பை நடிக்க முடியும்? இப்பதான் ஒரு தெரிஞ்சோறான் அடிப்பம்னே அடிப்பான் அடிப்பம்ன்ற. 10 சீட்டுங்க, ஒருத்தர் பத்திரிகையாளரை சந்திச்சு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரசோட எதற்காக கூட்டணி? எவனா கேட்டுக்கான அந்த கட்சி வெல்வதற்கு வேலை செய்த பெருமக்கள் எங்காலுதான் பாடகடி தூக்கிட்டு போறான். நான் தான் அதுக்கும் சத்தம் போடுக்கிட்டே அப்படின்னு. 10 சீட்டு, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. நீ உடனே ஒரு ஓட்டு உனக்கு கிடையாது. முடிவெடுத்துக்கணும்டா. மான தமிழச்சி மாறல, பால் குடித்த நீ அந்த முடிவு எடுத்துக்கணும்டா. வீர பரம்பரையில் வந்தவன், மானம் அறம் வீரம் எல்லாம் உயிரென்று வாழ்ந்தவன், நீ முடிவெடுத்துக்கணும். ஒரு சீட்டு 10 சீட்டு வாச விட்டுறான். தண்ணி கொடுக்கல கொண்டு வாண்டா தமிழ. அந்த ரோச இருக்கணும்டா. நீ கொடுத்துட்ட 10 சீட்டு கொடுத்தாச்சு போட்டுவேன். கிறிஸ்டூர் இஸ்லாமியருக்கு திமுக தான் பாதுகாப்பு. செயலே வச்சு பாதுகாக்கிறாள் 30 வருஷமா. ஒரே ஒரு தடவைப்பா எல்லாருக்கும் ஆட்சி கொடுத்துட்டா. ஐயா எடப்பாடி கொடுத்துட்டா, கடைசி ஐயா ஸ்டாலின் கருணாநிதி மகன் கொடுத்துட்டா, எல்லாரும் கொடுத்த. ஒரே ஒரு தடவை மகனுக்கு 5 வருஷம் கொடுத்துப்பாரு. ஒரு தடவை, ஒரு தடவை நீ வருந்துவ. எப்படி வருந்துவ? அப்பவே கொடுத்துருக்கலாம் அவன்கிட்ட. 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம். இந்த பிள்ளை எப்பவோ இதெல்லாம் சரி பண்ணியிருப்பான். வயது முதிர்ந்த தாயெல்லாம் நான் சாகிறதுக்குள்ள உன் ஆட்சியில் வாழ்ந்துட்டு சாகணும்னு. இரு இரு, அவசரப்படாத, நான் வர்ற வரைக்கும் இரு. அங்கே போகிறேன். ஒருத்தர் இருக்கான்ல ஒரு கிறுக்கு பைய, எங்கள் பாட்டன் ஒருத்தர் இருக்கான் பைத்தியகர பைய, உலகம் பூரா போர் நடத்து பொழுதுபோக்கு சண்டை போட்டு செஞ்சுருக்காங்க லூசு. நான் வந்து 60,000 யானைப்படை வச்சுருந்தானோன்ன புழுகிறாருன்னா. சீனா எழுதியிருக்கான் ஆவணப்படத்தில் ஒரு இதில் எழுதியிருக்கான் வரலாற்றில், 60,000 யானைப்படை வைத்திருந்தான் அருண்மொழி சோழன் ராஜராஜன். உனக்கு அருண்மொழி சோழன் யாருன்னு தெரியாது? அது வீரகர்மம் ராஜராஜம்ப்பா. உன் வரலாறு திராவிட எப்படி கற்பிப்பான் தெரியுமில்ல? கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான், ராஜராஜன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை. அதே நீதும் படிச்சு தெரியுவா? நீ பொங்கலையே தமிழ் பொங்கல் சொல்றதுல திராவிட பொங்கல். இப்போ ஒரு புது கூட்டங்கள் சமத்துவ பொங்கலே சமத்துவம் தான்டா. வேளாண்மையில இயற்கை, வேளாண்மையே இயற்கை தான்ப்பா. ஏப்பா இப்படிலாம் போட்டு என்னை அறிமுகப்படுத்துவோம் சீமான். ரொம்ப தமிழ் பற்றாளர், எனக்கு புற்று வந்த மாதிரியே அறிமுகப்படுத்துவான். ஏ நான் தமிழையா? சீயு போது தமிழ் பற்றாளர், கால்டுவல் தமிழ் பற்றாளர், ஜோசப் பெஸ்கிங்கிற வீரமாமுனிவர் தமிழ் பற்றாளர் உணர்வாளர். நான் பற்றாளர் இல்லை, நான் தமிழன்.